கலத்தில் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் இயல்பாகவே அவருக்கு உள்ளது. எனக்கு முன்னர் பேசிய தம்பி சொன்னார், ஜெயம் ஆர்வம் நிறைய சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று. அப்படி அவர் சொல்றதற்கு காரணம், இந்த பதவியை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதன் மௌலானாவுக்கு இல்லை, இருக்காது என்று சொல்வதற்காக சொன்னார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அசன் இந்த தேர்தல் வழக்கமான ஒரு சராசரியான தேர்தல் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. என்னுடைய வயதுக்கு நான் பல சட்டப்பேரவை தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். 2001, 2006, 2011, 2016 என்று இந்த 20 ஆண்டுகளில் நாம் பல சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் பல வகையிலும் உற்று கவனிக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேர்தல். குறிப்பாக தலைவர் கலைஞர் இல்லாமல், செல்வி ஜெயலலிதா அம்மையார் இல்லாமல் நடைபெறுகிற முதல் சட்டப்பேரவை தேர்தல். அந்த தலைவர்கள் இருவரும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு மிகுந்த தலைவர்களாக, எவராலும் வேறு எவராலும் குறுக்கீடு செய்து இங்கே அரசியல் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு வலிமை பெற்று விளங்கிய தலைவர்கள். அவர்கள் இருவரும் இல்லாத நிலையில் நடைபெறுகிற இந்த தேர்தலில் அதிமுக முதுகிலேறி, பாமக முதுகிலேறி தமிழ்நாட்டில் காரூன்றுவதற்கு துடிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை குறிவைத்து, காய்களை நகர்த்தி சந்திக்கிற ஒரு முதல் தேர்தல். அவர்கள் எத்தனையோ தேர்தலில் பங்கேற்று இருக்கிறார்கள் என்றாலும் இந்த தேர்தலுக்கு அவர்கள் கூடுதல் முக்கியத்துவம் தந்து பல்வேறு சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி இங்கே வளர்ந்துவிட வேண்டும் என்று பல கனவுகளோடு களத்தில் நிற்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் சராசரியான ஒரு தேர்தல் அல்ல. அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டிலே வந்து வளர்ச்சி அடைந்துவிட முடியாது. அதற்கேற்ற மண் இந்த மண் இல்லை. சில செடிப்பொடிகள் குறிப்பிட்ட சில மண்ணில் தான் வளரும். கருப்பு சில மண்ணில், கரிசல் மண்ணில் தான் நன்றாக வளரும். நெல் போன்ற தானியங்கள் கூட தஞ்சை டெல்டா பகுதியில் மிகச்சிறப்பாக 3 போகமும் விளையும். அப்படி செடி கொடிகளுக்கு கூட அதற்கேற்ற உகந்த மண் தேவைப்படுகிறது. மதவெறி அமைப்பான பாஜக தமிழகத்திலே வளர்வதற்கு உகந்த மண் இல்லை. இந்த மண்ணில் அது விளையாது, அது வளராது. இன்னும் சொல்ல போனால் அது முளைக்கால். முளைத்தால் தானே வளர்வதற்கு, வளர்ந்தால் தானே பூப்பதற்கு, பூத்தால் தானே காய்ப்பதற்கு. அதனால் தான் பொருத்தமில்லாத நெற்ற இலை, பொருத்தமில்லாத பூ, பொருத்தமில்லாத பழம். தாமரை பூவிலே மாம்பழம் பழுக்காது, சாதா இலையிலே தாமரை பூக்காது. இது தாமரை இலைன்னா அது வட்ட வடிவமாக இருக்கும் தாமரை இலை. இது ரெட்டை இலையா இருக்கு, அந்த இலையா தாமரை பூக்காது. தாமரை பூவிலிருந்து மாம்பழம் பழுக்காது. ஆனால் அது பாருங்க, பொருந்தா கூட்டணி. நம்முடைய கூட்டணியில் சின்னங்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்ல முடியும், நேரம் இல்லை. ரெண்டு சின்னத்தை சொல்றேன், கையை 5 விரல்களையும் இணைத்து இப்படி காட்டினால் ஆசி வழங்கும் கை, ஆசி வழங்கும் கை. கைகளை விரித்து இப்படி காட்டினால் உதயசூரியன் கை. கை சின்னத்திற்கும் உதயசூரியன் சின்னத்திற்கும் இடையே கூட ஒரு பொருத்தம் இருக்கிறது, ஒரு ஒப்புமை இருக்கிறது. எல்லோருக்கும் உணவு தேவை, உணவுக்கு பானை தேவை, பானைக்கு இந்த கூட்டணி மட்டும்தான் பானை இருக்கு. வாழ வைக்கும் கூட்டணி, சோறு போடும் கூட்டணி, பானை வைக்கும் கூட்டணி. எட்டாத உயரத்தை ஏறி எட்ட வேண்டுமானால் ஏணி தேவைப்படுகிறது. எவ்வளவு உயரத்திலே நல்லது இருந்தாலும் அதை எட்டி பிடிப்பதற்கு ஏணி தேவை. நம்முடைய கூட்டணி ஏணியும் கொடுக்கிறது. விவசாயம் தான் நம்முடைய முக்கியமான தொழில். அதற்கு கதிரறிவால் சின்னம் இருக்கிறது. கதிர் என்பது தானியத்தினுடைய கதிர், அதை அறிப்பது அறிவால். விவசாயிகளுடைய அடையாளம் தொழிலாளர்களின் அடையாளமாக, தொழிலாளர்களும் விவசாயிகளும் தான் நாட்டின்
முதுகெலும்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில அறிவாளர் சுற்றிலும் இருக்கிறது. எனவே மக்களோடு பிணைந்த, மக்களோடு இணைந்த, மக்களோடு தொடர்புடைய, மக்கள் வாழ்வியலோடு தொடர்புடைய அரசியலை கொள்கையை கொண்ட கட்சிகளின் கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உருவாகி இருக்கிற கூட்டணி. அந்த கூட்டணி பேரம் பேசி படிந்த கூட்டணி அல்லது அச்சுறுத்தலில் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணி 5 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் போராட்ட களத்தில் உருவான கூட்டணி. அண்ணன் ஜே எம் ஆரூன் அவர்கள் மேலால் நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய வேட்பாளரின் தந்தை மேடைக்கு வருகிறார். அவருடைய அன்பு அழைப்பை ஏற்றுத்தான் நான் உங்கள் முன்னிலையில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் மதுரைக்கு போவதாக இருந்தது, ஆனாலும் அண்ணன் ஆரூன் அவர்கள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அசனுக்காக வந்து சில நிமிடங்கள் நீங்கள் பேச வேண்டும் தம்பி என்று கேட்டுக்கொண்டார். அவருடைய அழைப்பை ஏற்று நான் இந்த முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த கூட்டணி என்பது பேரத்தால் படிந்த கூட்டணி அல்ல, அச்சுறுத்தலால் உருவான கூட்டணி அல்ல. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற கூட்டணி அச்சுறுத்தல். நீ என்னோட கூட்டணி வைக்கிறேன்னா ஒரு ரைடு விட்டுருவேன், இன்கம் டாக்ஸ் உள்ள வந்துடும், உன் வீட்டில் இருக்கிற மூட்டைகள் எல்லாம் தூக்கிடுவோம், என்போர்ஸ்மெண்ட் டிவிஷன் வரும், அமலாக்கத்துறை. அச்சுறுத்தலால் அவங்களுக்கு பிடிக்கவே அதிமுகவுக்கு பிஜேபியை கொண்டுட்டு வர்றதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு உடன்பாடே இல்லை, ஆனால் அச்சுறுத்தல் வேற வழி இல்லை. பல இடங்களில் வந்து பிஜேபி காரங்க மோடி படம் போடாமல் எழுதியிருந்தாலும் அழிச்சிட்டு ஓட்டு கேட்கிறான். தமிழ்நாட்டுக்கு மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும், அப்போதுதான் அயோடிய கூட்டணி வாஷ் அவுட் ஆகும். அந்த தளபதி அவர்களுடைய வழியிலே சொன்னார். அந்த கூட்டணி பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் நடந்த கூட்டணி, திரைமறைவில் பேரம் பேசி பேரம் படிந்த பிறகு உருவான கூட்டணி. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே கூட்டணி அச்சுறுத்தலால் உருவான கூட்டணி. மற்ற கட்சிகள்லாம் வேற இந்த இடமே இல்லைங்கிறதுனால அங்கே போய் ஒட்டி கொண்டு வருகிறேன். அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வேற வழி இல்லாம இந்த கூட்டணி நீட் எதிர்ப்புக்காக கைகோர்த்த கூட்டணி. இந்த கூட்டணி விவசாயிகளின் நலன்களுக்காக போராடுகிற களத்தில் கைகோர்த்த கூட்டணி. இந்த கூட்டணி 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்ட களத்திலே கைகோர்த்த கூட்டணி. இந்த கூட்டணி விவசாய சட்டங்கள், வேளாண் சட்டங்களை எதிர்க்கிற களத்தில் கைகோர்த்த கூட்டணி, போராட்ட களத்தில் கைகோர்த்த கூட்டணி. 5 ஆண்டுகளாக பயணித்த கூட்டணி. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் ஒன்றுபட்டு போராடுவோம். மோடி அரசின் முகத்திரையை கிழிக்க, அதிமுக அரசின் ஊழலை அம்பலப்படுத்த நாம் ஒன்று சேர்ந்து களத்தில் நிற்போம் என்று திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய கட்சிகள், அதிமுக என்று 10க்கும் மேற்பட்ட கட்சிகள், ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டமைக்கப்பட்ட கூட்டணி. இதில் அச்சுறுத்தல் கிடையாது, பேரம் கிடையாது. கூட்டணி அமைந்த பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அவங்க வெளியிலேயே பேரம் பேசி அப்புறம்தான் வந்து கையெழுத்து, பிளாக்மெயில் பண்றாங்க. அவர்களுக்கிடையில் எப்படியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அருமை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து நின்று கலந்து காணக்கூடிய போட்டி கட்சி என்கிற தகுதியை அதிமுக இழந்துவிட்டது. அதிமுகவுக்கு அந்த தகுதி இல்லை. ஏனென்றால் இந்த அதிமுக எம்ஜிஆர் காலத்து அதிமுக அல்ல, அல்லது ஜெயலலிதா காலத்து அதிமுக அல்ல, இது எடப்பாடி காலத்து அதிமுக, மோடி அதிமுக, பிஜேபி அதிமுக. அது முழுக்க முழுக்க பினாமி கட்சியாக மாறிவிட்டது. மோடியின் பினாமி கட்சியாக மாறிவிட்டது. இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஆட்சி நடத்திக்க முடியாது. மோடி பேச்சை கேட்கவில்லை என்றால் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்களால் ஆட்சியை நடத்தியிருக்க முடியாது. ஜெயலலிதா அம்மையார் இறந்தபோது மோடி வந்தார், சசிகலா தலையில் கையை வைத்தார், சசிகலாவை ஓரம் கட்டினார். சசிகலா அவர்களை ஓரம் கட்டியது எதற்காக என்றால் அவருடைய தலைமையின் கீழ் இந்த கட்சி இயங்கக்கூடாது, அதை பலவீனப்படுத்த வேண்டும்,
பலவீனமானவர்களின் தலைமையில் இந்த அரசு அல்லது கட்சி சில ஆண்டுகள் இயங்கட்டும் என்று கட்சியில் எந்த பொறுப்பும் பெரிய அளவிலே வகிக்காத ஜெயலலிதா அம்மையாரால் கூட பெரிய பொறுப்பு எதுவும் வழங்கப்படாத நிலையில் இருந்த எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கியது, அதற்கான திட்டங்களை வகுத்து கொடுத்தது, அதற்கான வழியை வகுத்தது நரேந்திர மோடி. அப்ப நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி யார் பேச்சு கேட்பார்? மோடி பேச்சு தானே கேட்க வேண்டியது, ஏன்னா அவரால் தான் இவர் முதலமைச்சர் வேணும். அவர் திட்டம் தீட்டி சதித்திட்டம் தீட்டி காய்களை நகர்த்தியதன் வழியில் கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் சசிகலா முதல்வராக முடியாது, அல்லது அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் முதல்வராக முடியாது, அவர்கள் கட்சிக்கு தலைமை தாங்க முடியாது. மோடி அச்சுறுத்துகிறார், ஆனாலும் அரசு இருக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசுக்கு யார்? முதலமைச்சர். இதில் மோடியின் செயல் பின்னணியில் இருக்கிறது. எனவே 5 ஆண்டுகள் நரேந்திர மோடியின் கட்டுப்பாட்டில் இயங்கிய ஒரு அரசுதான், பினாமி அரசுதான் அதிமுக அரசு. மோடியின் கட்டுப்பாட்டில், அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இயங்கிய ஒரு கட்சி தான் அதிமுக. தலைவர் கலைஞர் காலமானார். காலமான அடுத்த சில நாட்களில் திமுக பொதுக்குழு கூடியது. அந்த ஸ்டாலின் அவர்களை திமுக தலைவர் என்று தேர்ந்தெடுத்து அறிவிப்பு செய்தது. ஜெயலலிதா அம்மையார் காலமானார். அதிமுகவின் பொதுக்குழு கூடி அதிமுகவின் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதானே, ஏன் தேர்ந்தெடுக்க முடியவில்லை? சசிகலாவையும் ஓரங்கட்டியாகிவிட்டது தானே, அவரையும் நீக்கி தீர்மானம் போட்டாகி விட்டது, அதன் பிறகும் ஏன் பொதுச் செயலாளர் பொறுப்பை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை? மோடி விரும்பவில்லை, அதனால் தேர்ந்தெடுக்கவில்லை. முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இடை ஒருங்கிணைப்பாளர், துணை முதலமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர். ஆக அதிமுகவுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக தலைவரோ பொதுச் செயலாளரோ இல்லை, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒரு டம்மி போஸ்ட் தான் அதிமுகவில் இருந்ததை தவிர தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை, அதற்கான அதிகாரம் இல்லை, அதை மோடி விரும்பவில்லை. ஏடிஎம்கே கம்ப்ளீட்லி டைவர்ட்டட், அது முழுக்க முழுக்க நீர்த்து போய்விட்டது. அது மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கட்சி. ஆகவே இந்த நிலையில் நீங்கள் அதிமுகவுக்கு, அதிமுக தொண்டர்களை பார்த்து சொல்லுகிறேன், அப்பாவி தொண்டர்களை பார்த்து சொல்லுகிறேன், ஏழை எளிய அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெயலலிதாவை நினைத்துக் கொண்டு, எம்ஜிஆரை நினைத்துக் கொண்டு ரெட்டையிலையில் ஓட்டு போட்டால் அது மோடிக்கு தான் போய் சேரும், அது அதிமுகவுக்கு வலிமை சேர்க்காது, அது பிஜேபியை தான் இங்கே வளர்க்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்தால் என்ன என்று சிலர் கேள்வி கேட்கலாம். திமுக வளரலாம், கம்யூனிஸ்ட் கட்சி வளரலாம், காங்கிரஸ் வளரலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளரலாம், பிஜேபி வளரக்கூடாதா கேள்வி எழுப்பலாம். அப்படி வளரக்கூடாது என்று நாம் எதேச்சரிகாரமாக சொல்லவில்லை. ஆனால் பிஜேபி என்பது ஒரு நச்சு மரம், தமிழ்நாட்டில் வளர்ந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிஜேபியை புரிந்து கொள்ள நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொள்ளாமல் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியாது. ஆர்எஸ்எஸ் தான் முதலில் தோன்றிய இயக்கம், பிஜேபி அதிலிருந்து தோன்றிய அடுத்த பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய இயக்கம். ஆர்எஸ்எஸ் தோன்றி 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகுது, 100 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கொண்டாட போகிறார். 50களுக்கு பிறகுதான் ஜனசங்கம் தோன்றுகிறது, 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிஜேபி தோன்றுகிறது. 1984 2-2 MP தான் பிஜேபி, 84 2-2 MP. எனவே பிஜேபி என்கிற கட்சி திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது நாம் அறிவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிடர் கழகம் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய கட்சி அல்ல, இயக்கம் அல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பின்னால் இருந்து திட்டம் வகுத்து தரக்கூடிய இயக்கம் எதுவும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பின்னால்
திரைமறைகளே இருந்து இயங்கக்கூடிய இயக்கம் எதுவுமே கிடையாது. உலகத்தில் எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு பின்னால் இருந்து திட்டங்களை வகுத்து தரக்கூடிய ஒரு பயங்கரவாத வெகுமக்கள் விரோத கொள்கைகளை கொண்ட இயக்கம் எதுவும் கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்தின் கொள்கை மிகவும் ஆபத்தானது என்பதால் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாது என்றோம். ஆர்எஸ்எஸ் புரிந்து கொள்வதற்கு இரண்டு செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, உலகமே போற்றக்கூடிய அல்லது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய உத்தமர் காந்தியடிகள், அவரை உத்தமர் என்று உலகம் ஏற்றுக்கொள்கிறது. இந்திய தேசம் அவரை தேசத்தொண்டை என்று மகாத்மா என்றும் இன்றைக்கும் போற்றிக் கொண்டிருக்கிறது. 500 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் அல்லது 2000 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் அதை இன்றைக்கும் காந்தியடிகள் தான் திரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காந்தி அடிகள் தன் இறுதி மூச்சு வரையில் குண்டடிப்பட்டு தரையிலே சாய்ந்த போது கூட ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று சொன்ன ராம பக்தர், தீவிரமான இந்து மத நம்பிக்கையாளர், அவரையே ஒரு கும்பல் சுட்டுக் கொண்டது என்றால் அந்த கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காந்தியடிகள் என்கிற சாதுவை சுட்டுக் கொண்ட ஒரு பயங்கரவாத இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்று டெல்லியிலே தங்கியிருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் குடியிருந்த வீட்டில் தீ வைத்து அவரை கொலை செய்ய முயற்சித்த இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். சிக்கியிருந்தார்னா அவரையும் கொண்டிருப்பாங்க. காந்தியடிகளை கொன்ற இந்த இயக்கம், பெருந்தலைவர் காமராஜரை கொன்ற முயற்சித்த இயக்கம், சர்தார் பட்டேல் அவர்களால் தடை செய்யப்பட்ட இயக்கம், அந்த பட்டேலுக்கு தான் மோடி 3000 கோடி செலவு செய்து சிறையை நிறுவியிருக்கிறார். அவர் காங்கிரஸ்காரன் அல்ல, அவர் வந்து பிஜேபிக்காரன் அல்ல, காங்கிரஸ்காரன். அவருக்கு ஏன் சிறை வைத்தார்? பட்டேல் சாமியின் ஓட்டை வாங்குவதற்காக. அவங்க மிலிட்டன்டான ஒரு கம்யூனிட்டி, வலுவான ஒரு சமூகம், அந்த வாக்குகளை வாங்குவதற்காக. சர்தார் பட்டேல் அவர்கள் தடை செய்யும் போது என்ன சொன்னார் என்றால், இந்தியாவில் வளரக்கூடாத ஒரு பயங்கரவாத அமைப்பு ஆர்எஸ்எஸ், இது வளர்ந்தால் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு பெரும் தீங்கு விளையும் சொன்னது யார்? சர்தார் பட்டேல். அப்படிப்பட்ட மிக மோசமான ஆர்எஸ்எஸ் என்கிற பயங்கரவாத அமைப்பின் வழிகாட்டுதலின்படி இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி. பிஜேபியை சார்ந்தவர்கள் உனக்கும் எனக்குமான அடிப்படை பிரச்சனைகளை பேச மாட்டார்கள். குடிநீர் கேட்டு போராடினார்களா? சாலை வசதி கேட்டு போராடி இருக்கிறார்களா? சுடுகாடு இல்லாத மக்களுக்கு சுடுகாடு கேட்டு போராடி இருக்கிறார்களா? சுடுகாடு இருந்தாலும் பாதை இல்லை என்று சுடுகாட்டு பாதை கேட்டு போராடி இருப்பார்களா? எல்லோருக்கும் நல்ல ரேஷன் கிடைக்க வேண்டும் என்று ரேஷன் தானியங்களுக்காக போராடி இருப்பார்களா? விவசாயிகளின் நலன்களுக்காக போராடி இருப்பார்களா? விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று போராடி இருப்பார்களா? ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று போராடி இருப்பார்களா? சுற்றுச்சூழலை பாதுகாத்து நல்ல குடி தண்ணீர் வழங்க வேண்டும், நல்ல காற்று கிடைக்க வேண்டும் என்று போராடி இருப்பார்களா? மருத்துவக் கல்லூரியில் நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று எதிர்த்து போராடி இருப்பார்களா? தமிழ் மொழியை காப்பதற்கு போராடி இருக்கிறார்களா? ஈழத்தமிழர்களுக்கு போராடி இருக்கிறார்களா? பெண்களின் உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்களா? பெண்களுக்கான இடஒதுக்கீடு அவசியம் தேவை என்று போராடி இருக்கிறார்களா? இந்த மாதிரி உருப்படியான எந்த செயல்களுக்காகவும் எந்த திட்டங்களுக்காகவும் அவர்கள் போராடியதில்லை. அவர்களுக்கு தெரிந்த ஒரே அரசியல், நீ இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன். முஸ்லீம் இங்கே குரானை பரப்புகிறார், கிறிஸ்தவன் பைபிளை படிக்கிறார், நாள்தோறும் இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், இவர்களை விடாதீர்கள், இவர்களை தேவாலயத்தை தாக்குங்கள், மசூதியை தாக்குங்கள், பைபிளை கொளுத்துங்கள் என்று முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் பரப்புவது மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய நோக்கம். தோழர்களை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்திய தேசிய கொடியை அவர்கள் ஏற்றியதில்லை. தேசிய கொடி அவனுக்கு உடன்பாடு கிடையாது, தேசிய கொடி அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அவன் ஆட்சிக்கு வந்து இன்னும் அடுத்த 5 ஆண்டு வந்தால்
இந்தியாவினுடைய தேசிய கொடியை அவர்கள் மாற்றுவார்கள். காவி கொடியிலே ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டதுதான் அவர்கள் விரும்புகிற தேசிய கொடி. அதுவரையில் இந்த கொடியை ஏற்க மாட்டார்களாம். அப்படி இந்திய தேசிய கொடியை அவமதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். அந்த இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. இந்தியா என்கிற பெயர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம். மதம் சார்ந்த அடிப்படையில் இந்த நாட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இதற்கு தடையாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனு தர்மத்தை அரசியலமைப்பு சட்டமாக வைக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் நோக்கம். அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இருக்கிற கட்சி தான் பிஜேபி. நேரடியாக செய்ய முடியாது, அதனால் மறைமுகமாக செய்யும். ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும், ஒரே மொழிதான் இந்தியா முழுவதும் பேச வேண்டும், அதற்கு ஒரே கல்விதான் எல்லா மாநிலங்களிலும் கற்பிக்கப்பட வேண்டும். ஒரு 25 வருஷத்துக்கு நாங்கெல்லாம் இந்தி பேசக்கூடிய தமிழர்களாக மாறிவிடும். அவர்கள் இங்கே கால் ஊன்றினார், தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்தி பேசக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். தமிழ் அவர்களுக்கு தெரியாமல் போயிடும். தமிழன் இந்த அடையாளம் ஒரு 100 ஆண்டுக்கு இருக்கலாம், அதன் பிறகு அதுவும் போய்விடும். இதுதான் அவர்களின் விருப்பம், இதுதான் அவர்களின் நோக்கம், இதுதான் அவர்களின் குறிக்கோள், இதுதான் அவர்களின் இலக்கு. ஆகவேதான் இதையெல்லாம் முன்னுணர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு இந்த சனாதன கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய கூட்டணி தான் மதசார்பற்ற ஒரு கூட்டு கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி. ஆகவே நான் சொல்லுகிறேன், 234 தொகுதிகளில் நானே நிற்கிறேன் என்று மோடி சொன்னாராம். நல்லது, இன்னும் பல முறை சொல்லட்டும். 234 தொகுதிகளிலும் டெபாசிட் கிடக்க இது ஒன்றே போதும். ஒருமுறை வந்தால் போதாது, இன்னும் பல முறை மோடி வந்து இங்கே ஓட்டு கேட்க வேண்டும். அப்போதுதான் அதிமுக உட்பட அத்தனை கட்சிகளும் டெபாசிட் கிடக்கும். கலைஞருக்கு பிறகு திமுகவே இருக்காது என்று கருதினார்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். கலைஞர் மகன், கலைஞர் இல்லை, சும்மா இல்லை. அவர் சாதாரணமான சராசரியான ஒரு தலைமை இல்லை, ஆற்றல் மிக்கவர் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கலைஞர் இல்லாத நிலையிலும் இந்த கட்சியை இன்றைக்கு புதிய தொழில்நுட்பத்தோடு தகவமைத்துக் கொண்டு ஒரு வெற்றிகரமான கட்சியாக, கட்டுக்கோப்பான கட்சியாக, எவராலும் சிதைக்க முடியாத ஒரு கட்சியாக, சிதறடிக்க முடியாத ஒரு கட்சியாக, தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை கொண்ட மாபெரும் இயக்கமாக இன்றைக்கும் அதை பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்றால் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையை இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணியையும் கட்டுக்கோப்பாக வழிநடத்தி போவார். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு அலை வீசுகிறது, அது ஸ்டாலின் அலை. தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அலை வீசுகிறது, ஒரு அமைதி அலை வீசுகிறது. 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. வேளச்சேரியை தம்பி அசர் மௌலானா மாபெரும் வெற்றியை பெறப் போகிறார். அது விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானதாக இருக்க வேண்டும். என் உயிரின் ஊரான விடுதலை சிறுத்தைகளே, அசர் மௌலானா காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் இல்லை, விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் என்கிற உணர்வோடு தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும். வீதி வீதியாக செல்ல வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும். கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yeah.
ஆமா 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 ஆ